ஃபைனலி நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த டுவைன் பிரிட்டோரியஸ் அண்ட் அலிபாய் வந்து சிஎஸ்கே கேம்பை ஜாயின் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் செஷனையும் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் நம்ம சிஎஸ்கே வந்து எல்எஸ்டியை எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுன்னு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டுவைன் பிரிட்டோரியஸோட பர்த்டே. ஸோ ஃப்ரம் எல்லோ வெர்ஷன்ஸ் ஹாப்பி பர்த்டே டுவைன் பிரிட்டோரியஸ், ஹாவ் அ கிரேட் சீசன் ஹெட். அலிபாயோட ட்ரேட் மார்க் அடிங்க இது எப்பயும் நம்மளுக்கு தெரியும். பலார்னு அரைவார் அந்த மிட் விக்கெட் சைடில் போட்டு அந்த ஷாட் அவர் ப்ராக்டிஸில் அடிச்சிருக்காரு. எந்த கவலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். அலிபாய் இப்போ உள்ளே வந்தோடனே டீம் வந்து கொஞ்சம் செட்டிலாக தான் தெரியுது. டெவான் கான்வே வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ரன் அடித்தா பக்காவாக இருக்கும். என்னடா அலிபாய் ஷார்ட்டே கம்ப்ளீட் பண்ணல, அதுக்குள்ளேயும் கட் பண்ணிட்டேன், வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன்னு பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு ஷாட்டை காட்டதான் உங்களுக்கு அந்த கிளிப்பே வச்சேன். செமையா இருந்துச்சுல்ல, தலைகிட்ட இருந்த அந்த ஸ்லாக் ஸ்வீப்பு. இந்த தலை தரிசனத்தை உங்களுக்கும் கொடுக்க தான் அந்த கிளிப்பே நாங்கள் வச்சேன் கைஸ். ஸோ அலிபாயை பார்க்கும்போது வந்து ஃபுல் டச்சில் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் நம்ம அலிபாயை ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து அலிபாய் வந்து உள்ளே வரதான் போகிறாரு. பிளேயிங் லெவலில் எப்படியும் சாண்ட்னரை ரிப்ளேஸ் பண்ண போகிறாரு. ஸோ வெல்கம் அலிபாய் ஃபார் 2022. ஆமாம், நம்ம பாகுபலிக்கு என்னாச்சு, ஏதோ ரெண்டு மூணு மேட்ச் மிஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அந்த இது வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது போல், ரிக்கவர் ஆகிட்டு தான் வரார் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அவர் வந்து ப்ராக்டிஸ் செஷனில் வந்து அவரை காணப்படவில்லை. ஆனால் இதில் இருந்தார் அந்த டீம்லேயே ஏதாவது ஈவெண்ட் மாதிரி நடத்துவாங்கல்ல சிஎஸ்கே ஹோட்டல் ரூம். ஸோ அதிலலாம் கலந்துருந்தார். ஸோ பெரிய இன்ஜுரியாக தெரியல, பட் ரிக்கவர் ஆகிட்டு வராரு அப்படின்ற நியூஸ் தான் இப்போ வந்து கிடச்சிருக்கு. டுவைன் பிரிட்டோரியஸும் அவரோட ப்ராக்டிஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரோட கிளிப்ஸு அதெல்லாம் இன்னும் கிடைக்கல, ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் தான் வந்திருக்கு. ஸோ கிளிப்ஸ் எல்லாம் கிடைச்சா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். டுவைன் பிரிட்டோரியஸ்க்கு பிளேயிங் லெவனில் இடம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவனில் சான்ஸ் கிடைக்காது பிரிட்டோரியஸ்க்கு. பிகாஸ் ஆடம் மில்னே தான் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அப்பர் ஹேண்டாக போவாங்க, பிகாஸ் அந்த ஹிட் த டேக் இருக்குன்னு. பட் இன்னொரு இடத்துலையும் தோணுது, பிகாஸ் பிரிட்டோரியஸ் வந்து பேட்டிங்கில் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது மில்னேவோட. ஸோ அதனால எப்படியும் மில்னே வந்து இப்போ 150 போட மாட்டாரு, அந்த 135-140 மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ அதனால மேபி பிரிட்டோரியஸ்க்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்த்தாகணும். சரி கைஸ், அலிபாயோட பேட்டிங்கை பற்றி உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மில்னேவா பிரிட்டோரியஸா, யார் உங்களான பிளேயிங் லெவனில் நீங்க வைப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until the signing off, your boy Mughal. Bye guys.